நம் உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க அதிசயமான அறிவான குழந்தைகள், என்னுள் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா பலமும் பெற்று தீர்காயுசா வாழணும். தீர்காயுஷ் பவர், தீர்காயுஷ் பவர், தீர்காயுஷ் பவர். இன்னைக்கு என்ன நம்ம பேச போறோம்னா, பணம் கொடுக்கும் மரங்கள். ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னு இருக்கேன், ஏதோ சம் சொர்க்கம் மறந்து போச்சு எனக்கு. அந்த படம் பேரு சிவாஜி சார் நடிச்சது சொர்க்கம் பஸ்கத்தில் அப்படின்னு பேசுவாப்புல ஒரு படம் நினைக்காது. அது ஒரே பணமாக காய்ச்சி கொட்டும். அப்பா அவ்வளோ பணமாக கொட்டு 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 கொட்டியிருக்கோம். அந்த மாதிரி இப்போ இது வந்து எங்களுக்கு ஒரு டெக்னாலஜி. நாங்கள் ரொம்ப வருஷமாக நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எனக்கு என்னமோ தோணுச்சு, இன்னைக்கு காலகட்டத்தில் பணமும் கொஞ்சம் தேவைப்படுது கண்ணுங்களா. என்ன பண்ணுவாங்க ஜனங்க, ஆனால் இருக்கிறத வச்சு அதை செஞ்சு பாருங்க. என்ன இப்போ சிட்ரிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டோன், இந்த சிட்ரிங் ஸ்டோன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும் சிட்ரிங். அப்புறம் ஜேடு எல்லாருக்கும் தெரியும், பைரேட் எல்லாருக்கும் தெரியும், பைரேட் ஜேடு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா கோமதி சக்கரா, இது எல்லாருக்குமே தெரியும். இந்த பணங்களும் எல்லாருக்கும் தெரியும், நம்ம கலசமும் எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் இல்லாமல் எப்படி நம்ம பண்ணலாம்? இப்போ இந்த ஸ்டோன்ஸ்க்கெல்லாம் என்ன ஒரு பழக்கம் இருக்குன்னா, ஞாபக சக்தியை கூட்டிக்கிறோம். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வச்சுக்கிறோம். இப்போ நான் இப்போ இந்த ஒரு வெறும் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், 50 ரூபாய் நோட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னா, இதுக்கு வந்து அந்த 50 ரூபாய் நோட்லேருந்து எனர்ஜி எடுக்க முடியும். தட் எனர்ஜி வந்து அப்படியே வந்து என்ன பண்ணும், அது வந்து வெளியே கொடுக்கும் அந்த சக்தியை. அது மட்டுமல்ல, த வே யூ கீப் இட், அது எந்த மாதிரி நம்ம வைக்கிறோம், என்ன ஷேப். ஸோ இப்போ நான் கையை பாருங்க, இப்படி வச்சோம்னா ஒரு ஷேப்பாக இருக்கா, அப்புறம் கையை இப்படி வச்சோம்னா ஒரு முத்திரைன்னு சொல்கிறோம், அப்புறம் இப்படி வச்சோம்னா ஒன்று இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா ஒரு எனர்ஜி, இப்படின்னா ஒரு எனர்ஜி, இது ஒரு எனர்ஜி, இது ஒரு எனர்ஜி. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அந்த மாதிரி தான் பணமும் எனர்ஜியை கொடுக்குது. நீங்கள் வைக்கக்கூடிய பொருட்களும் எனர்ஜியை ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்குது. அதனால தான் சொல்கிறது வடக்கு, வடகிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, இதுலாம் ரொம்ப பெருமை வாய்ந்தது. கிழக்கு கீழே என்ன வைக்கலாம், கிழக்கில் கண்ணாடியை வைக்கலாம், இப்படி வைக்கலாம், அப்படி அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லை. அது ஃபெம்ஷியும் வேறு ஒரு பக்கம். இப்போ மணி அட்ராக்ட்ஸ் மணி, தட்ஸ் அ ஃபார்முலா. எது நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை அட்ராக்ட் பண்ணணும். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? அந்த அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். முதல்ல யோசனை இல்லாமல் பொருள் நம்ம வாங்கக்கூடாது. நம்ம ஒரு யோசனை இல்லாமல் செலவழிக்கக்கூடாது. யோசனை இல்லாமல் யாருக்கும் லட்சக்கணக்கான மரத்தை தூக்கி கொடுக்கக்கூடாது. இதில் ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு, அதை நான் சொல்ல விரும்பலை. யாராவது சி ஒரு மனிதன் வந்து 100,000 பார்த்துக்க மாட்டாங்க மொத்தத்தில். 600,000 லட்சத்தை வாங்கிட்டு அப்புறம் அவங்க போடி அப்படின்ட்டுருவாங்க. அந்த மாதிரி மனிதர்கள் புரிஞ்சிச்சா? அது மாதிரி நம்ம எவ்வளோதான் நீங்கள் கொடுத்தாலும் ஒருத்தங்களை வந்து செம்மைப்படுத்தவே முடியாது. அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க, அவங்க ரொம்ப பெரிய வளர்க்காங்க பழக்காதான் நம்ம அவங்க ஏமாத்தலாம்னு நினைப்பாங்க இல்லையா. அவங்களுக்கு தெரியாது நல்ல மனசோட நல்ல சந்தோஷமாக அவங்களுக்கு கொடுக்குறோங்கிறது அவங்களுக்கு புரியாது. நம்ம கஷ்டத்தோடு ஒருத்தங்களுக்கு கொடுத்தாலும் கூட கொடுத்தது தான் அது ஏமாந்தது, ஏமாந்தது தான். பீப்புள் சீட், உங்களுக்கு புரிஞ்சுதா? அவங்களுக்கு வந்து நல்ல மனசு இல்லாதவங்க நடிப்பாங்க. தே வில் ஆல் ஆக்ட், அவ்வளோதான். அவங்களால நல்லாவே இருக்க முடியாது. ஏன்னு சொல்றேன்னா, தே ஆர் லைக் தட். அவங்களுக்கு வந்து அந்த பணம் முதல்ல வந்து ஏதாவது அப்பாவே இருப்பாங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ரெண்டு சொன்னே நான் பெரிய ஆளுங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அதுதான் இந்த உலகத்தினுடைய நேச்சர் கண்ணா. இதை அப்படியே வந்து இக்னோர் பண்ணிட்டு உங்கள் வாழ்க்கை வாழ கற்றுக்கணும். இதெல்லாம் என்ன சொல்றேன்னா, அம்மா கடந்து வந்த பாதைகள், அந்த பாதைகளில் இந்த பிரச்சனைகளும் இருந்தது அப்படிங்கிறது நான் சொல்ல வரேன். புரிஞ்சுதான்? அந்த பிரச்சனைகள்ல என்ன பண்ணோம், அதை தட்டி விட்டுட்டு அடுத்து நம்ம முன்னேறத்தான் பார்க்கணுமே ஒழிய அவங்கள வயிற்று நம்ம பிழைக்கிறதுக்கு பார்க்க கூடாது. நல்லா இருக்கட்டும் போ அப்படின்னு அந்த நேரம் நமக்கு நம்மளுடைய கர்மா அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம ஏமாறணுங்கிற அந்த கர்மாவை நீங்க ஒரு காலம் மாற்ற முடியாது. புரிஞ்சுச்சக்கலாம்? அதனால இனிமேல் நீங்க பணம் கொடுக்குறப்ப யார்கிட்ட கொடுக்கோ அவங்க வந்து திரும்ப தர வல்லவர்களா இல்லை அதுக்கு அவங்க தகுதியானவங்களா, அது ரொம்ப முக்கியம். நீ 10 லட்சம் இல்லை 50 லட்சம் கூட ஒருத்தவங்களுக்கு கொடுங்க, அவங்க மனசார நல்லவங்களா இருக்கணும். மனசார அவங்க வந்து நல்லவங்களா இருக்காம என்ன, அவங்க நம்மளை வந்து கேவலப்படுத்திக்கிட்டே இருக்க ஒரு ஆட்டை கொடுத்துட்டு முட்டாத்தனம் பண்றதை விட நல்லா யோசிங்க. இனிமேல் யாருக்கும் பணத்தை கொடுக்கறதப்போ புரிஞ்சுதா கண்ணுங்க? நல்லா யோசிச்சுட்டு பண்ணுங்க. பணம் கிடைச்சிடும், பணம் கிடைக்கிறதுலாம் நீங்க பண்றப்ப சத்தியப்பிரமாணம் பணம் கிடைக்கும். அதனால பணம் என்ன சொல்லுதுன்னா, பணமே பேசும் ஒரு இதுல போட்டுருக்காங்க. பணம் இந்த மாதிரி தேவையில்லாம ஒருத்தவங்களுக்கு தேவையில்லை அவங்க கேட்காம நீ கொடுக்கவே. இது ஒரு சத்தியமான ஃபார்முலா கண்ணுங்க, எடுத்துக்கோங்க.
யாரும் உங்களிடம் கேட்காமல் எதையுமே கொடுக்காதீர்கள். திரும்ப சொல்றேன், யாரும் உங்களிடம் கேட்காமல் எதையும் கொடுக்காதீர்கள். அது உங்களுக்கு வேணை, அது உங்களை வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கிரும், அவங்க உங்களை சீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யாரும் கேட்காமல் எதையும் கொடுக்காதீர்கள், யாரும் கேட்காமல் எதையும் கொடுக்காதீர்கள். கேட்கட்டும், கேட்கட்டும், புரிஞ்சிச்சா? சரி, இப்ப இந்த பணத்துக்கு சிற்றின்றது ரொம்ப பெஸ்ட் ஸ்டோன் இல்லையா, பண அட்ராக்ஷன். அது மட்டும் இல்ல, கோமதி சக்கரா, அதுக்கப்புறம் பைரைட்டு, ஸ்டோன்ஸ்ல ஜேடு, ஜேடு மாலை இருக்குது, அதுக்கப்புறம் பிரேசட் இருக்கு, ஸ்டோன் இருக்கு, நிறைய இருக்கு ஜேடு. அதுக்கப்புறம் பைரைட், பைரைட்டுக்கு அப்புறம் நீங்க எடுத்தீங்கன்னா என்னதுன்னா கார்னெட், பைரைட்டுக்கு அப்புறம் கார்னெட், அதுக்கப்புறம் வந்து பைரைட் மாலை இருக்குது, புரிஞ்சிச்சா? இந்த இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், நல்லா எடுத்துக்கணும். நான் என்ன சொல்லிக்கோ உங்கள்கிட்ட, சிட்ரின், ஜேடு, பைரைட்டு, அதுக்கப்புறம் முக்கியமானது என்னது அப்படின்னா உங்களுக்கு கார்னெட். இந்த நாலு ஸ்டோன் வந்து சூப்பர் பணம் கொடுக்கக்கூடிய ஸ்டோன். இதை வச்சு நீங்க என்னமா ஜிக்ஜாக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு முதல்ல ஒரு ஃபாஸ்ட் ஃப்ளோர் சொல்லி கொடுத்துறேன், அதை நீங்க எனர்ஜி நெஸ்ட்ல வாங்கிக்கோங்க. அது எப்படின்னா ராக் ரோஸ், ஒயில்ட் ரோஸ், ஜென்ஷன், மஸ்டர்ட். இந்த கலவை இருந்துச்சுன்னா பணத்தை சக்கு சக்குன்னு கொடுக்கும். இதை வச்சு நீங்க வேற மாதிரி யூஸ் பண்ண போறீங்க. இப்ப அதே போலதான் நம்பர் 7771 இந்த நம்பர், இந்த நம்பர்கள் இருக்க பிரமிடே உங்கள்கிட்ட இருக்குது. இந்த பாருங்க 8087115 இதான் வந்து ஜேடு பிரமிட். இது இதெல்லாம் எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்ப்போம். சிட்ரிக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அப்புறம் ஜேடுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணும், ரூபாயை பல மடங்கு ஆக்கி கொடுக்கும். இப்ப இந்த ரூபாய ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், நீங்க இந்த வச்சுக்காங்க பாத்தீங்களா, இது ஜெராக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல நீங்க எங்கேயாவது நமக்கு இது உண்டு 786 இருக்கு இல்லையா, இந்த பாருங்க 786 ஜெராக்ஸ் பண்ணிருக்காங்க, 786, அப்புறம் 369, அப்புறம் 3333, 444, இதை பத்தி நான் சொல்லித்தர போறேன். இப்ப அப்புறம் நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நம்பர் வர பணம் வந்துச்சுன்னா அது ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, 786 எனக்கு கிடைக்கல, 369 கிடைக்கல அப்படின்னா நாங்கள் ஜெராக்ஸ் எடுத்து உங்களுக்கு அனுப்ப முடியாது, பணத்தை அது செய்யக்கூடாது, அது ராங், கவர்மெண்ட்க்கு அகெயின்ஸ்ட் இல்லையா. அதனால நீங்க யாராவது வச்சிருந்தாங்கன்னா பக்கத்துல இருக்கிட்ட கேட்டு இது பண்ணிக்கோங்க, ஒரு நோட்டுக்கு ட்ரை பண்ணுங்க, அது கட்டாயமா கிடைக்கும். நான் இப்ப உங்களுக்கு காட்டணுமே, இது உடனே நாங்கள் இதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவோம், பிரிச்சிடுவோம். ஏன்னா நமக்கு இந்தியன் மணி, அதனால அதை வந்து நம்ம வந்து கேவலப்படுத்தக்கூடாது, புரிஞ்சுதா? ஆனா நமக்குள்ளே வச்சுக்கலாம், அது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, கொண்டு கொடுத்து ஏமாத்தணும்னு நினைச்சா தான் தப்பு, புரிஞ்சுதா? இப்ப இந்த ஸ்கொயர் ஷேப்ல வச்சுக்கோங்க. இப்ப நீங்க கிரிட்ஸ் அப்படின்னு ஃபார்ம் பண்ண போறீங்க. இந்த கிரிட்னா என்னன்னா, இப்ப இந்த வீடு இருக்குதுமா, இந்த வீடு வந்து எப்படின்னா ஸ்கொயரா இருக்கா ஹாலு, எல்லா வீட்லயும் ஸ்கொயரா தான் இருக்கும், வீடு பாத்தீங்கன்னா ஸ்கொயரா தான் இருக்கும். அப்ப இந்த ஸ்கொயரா இருக்கிறது நம்ம என்ன பண்ண போறோம், அதே மாதிரி ஒரு பேப்பர்ல ஸ்கொயரா கொண்டு வந்துகிட்டோம், அதுல ஜெராக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். நம்ம நிறைய ரூபாய்க்கு எங்க போறதுக்கு இல்லையா, ஜெராக்ஸ் பண்ணிக்கிட்டு இதுல வந்து கிரிட்ட வைக்கணும். இந்த இதை கிரிட்ட வச்சிடணும். எப்படி இந்த வச்சிருக்கோம் பாருங்க, நான் வச்சிருக்கேன் எப்படி, இதுதான் இதுதான் கிரிட்டு. நார்த்து சைட்ல வந்து எப்படி இருக்கணும், நார்த்து சவுத்து, அதுக்கப்புறம் ஈஸ்ட் வெஸ்ட், அதாவது நார்த்து சவுத்து ஒன்றா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நார்த்துக்கு அப்புறம் என்ன வரும் உங்களுக்கு, ஈஸ்ட் பக்கம் ரெண்டு, வெஸ்ட் பக்கம் ரெண்டு, அந்த மாதிரி வைக்கணும், புரிஞ்சு சக்கணுங்களா? வெஸ்டர்ன் சைடு ரெண்டு, ஈஸ்டர்ன் சைடு ரெண்டு, இது வந்து இது ஒரு கிரிட்டு. நான் அதை படத்தை ஜாக் பண்ணி எங்கள் வீட்டில் நான் பத்திரமா இதில் எனக்கு எவ்வளோ வேணும்னு எழுதிட்டு ஒரு கார்னட் பிரமிடு அல்லது ஒரு ஜேடு பிரமிடு, ரெண்டு பிரமிடுகள் ஏதாவது ஒன்று எடுத்து அது மேலே வச்சிடுறேன். என்கிட்ட இருக்கிறதுனால நான் ரெண்டையுமே வச்சுக்கிறேன் பவருக்கு. அதுக்கு என்ன பண்ற, கீழே எனக்கு இவ்வளவு இவ்வளவு நாளைக்குள்ள கிடைத்தது நன்றி அப்படின்னு எழுதிடுறேன், புரிஞ்சிச்சா? இது ரொம்ப சிம்பிள் கருங்களா. அப்புறம் இந்த மாதிரி பூ இதெல்லாம் வச்சிருங்க, நிஜமான பூந்தொட்டி எல்லாம் வச்சிருப்பீங்கல்ல, அதுல நீங்க என்ன பண்ற, ஜெராக்ஸ் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து வெளியில தெரியுற மாதிரி வைக்கக்கூடாது, வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம். வெளியில வந்து பணத்தை நம்ம வந்து அவமரியாதையும் செய்யக்கூடாது, அதனால வீட்டுக்குள்ள நீங்க வச்சுக்கலாம். வீட்டுக்குள்ள என்ன பண்றீங்க அதை வச்சுக்கலாம். இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் பாருங்க, லட்சுமி பூஜை பண்றாங்க அப்படின்னா எல்லா என் தங்கச்சி எல்லா வீட்டும் இப்படித்தான் இருக்கும். அவங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, இந்த வளையலை வச்சு அதுக்கு மேல நம்ம நம்மளுடைய மங்கள் கலசை என்ன பண்றீங்க, நம்ம வளையல வச்சு அதுக்கு சுத்தி வந்து கிரிட் பேட்டர்ல ரெண்டு ரெண்டு ஒன்னு நார்த்தல ஒரு சைட்ல கிரிட் பேட்டர்ல வச்சு அது மேல பைரட் ஸ்டோன்ஸ் வச்சிடலாம், புரிஞ்சா? நீங்க சிட்டிங் ஸ்டோன்ஸும் வைக்கலாம், அதுக்கப்புறம் கார்னர் ஸ்டோனும் வைக்கலாம். பணத்துக்கு உண்டான இரவு மாதிரி வச்சு உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும் பட்சத்துல அந்த பணத்தை வந்து உங்க சாங்கிரம் வச்சு அப்படியே வச்சிடலாம்.
அப்படி இல்லை தாம்பாளத்தில் வச்சு அந்த தாம்பாளத்துக்கு மேலே வந்து அவங்களுடைய அம்மன் எல்லாம் இருக்கும் இல்லையா அதை வச்சு அது கடியில் வச்சுக்கணும். தங்கச்சியில் அப்தா வச்சுருப்பாங்க, ஃபுல்லாக பணமாக அடிக்க வச்சுருப்பாங்க அவங்க. அதை செலவு செய்யவே கிடையாது அந்த அம்மா. நமக்கு கொஞ்சம் செலவழிக்கிற பணம் கொஞ்சம் வச்சுக்கணும். அடுத்தது உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லி எழுதி இந்த மாதிரி ட்ரீஸில் வச்சா இன்னும் அது ரொம்ப பவர்ஃபுல். இந்த கோவதி செடியோ இதுலையோ சுவாமி ரூம்ல தான் வைக்கணும், சவுத் வெஸ்ட்ல வைக்கணும். அது நீங்க புரிஞ்சிடக்கூடாது, வேற எங்கேயா வச்சு யார் ட்ரீட் போகாது. நீங்க ஒரு நோட் கூட வைக்கலாம். நான் வந்து 3, 6, 9 வந்து டெஸ்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க அப்படிலாம் பண்ண வேண்டியது இல்லை, நீங்க ஒரு நோட்டை மட்டும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எங்கேயாவது டாலர் கிடைச்சிச்சுன்னா ஒன்னே ஒன்று அந்த டாலர் வாங்கி அது ரொம்ப பவர்ஃபுல் அந்த டாலர்ல இருக்கிறது. அப்புறம் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க அமெரிக்கன் சென்ஸ், அது கீழே அப்படியே பரப்பி விட்டுறலாம். அந்த சென்ஸ் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. இதுகளை பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க, பணம் அதுக்குரிய மந்திரம் என் லில் என் லில் என் லில் நம்பர் 1 1 2 2. நிறைய சொல்லி தரப்பா, நீங்க எந்த ஒரு மந்திரமா நீங்க சொல்லிக்கலாம். நிறைய மந்திரம் நான் சொல்லப்பேன். இன்னொன்னு, ஓம் சிங்கம் சௌமியாய லட்சுமி கணபதியே பரவரத சர்வதன மேவ சமாய சுவாகா. இந்த கலசத்துக்குள்ள இந்த மஞ்சப்பொடிக்குள்ள எனர்ஜினஸ் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இது கொடுப்பாங்க பணத்துக்குன்னு வந்து கொடுக்குறாங்கல்ல, அதில் ரெண்டு இதை போட்டுறோம் பில்லைங்க. இதுக்குள்ள பணத்துக்கு ராக் ரோஸு, ஒயிட் ரோஸு, ஜென்ஷன் வஸ்டர்ட் இருக்கு இல்லையா, அந்த பில்லர் இது பணத்துக்கு வந்து போட்டுக்கணும். ஒரு சின்ன சென்ட் இல்லை சின்ன பைசா காயினும் உள்ளே போடுறது போட்டுக்கணும். போட்டுட்டு அதில் ஒரு ஏலக்காய் இது பச்சைக்கற்பழம் போட்டு வச்சுட்டு இதை வச்சிங்கன்னா என்ன பவர். இதை செஞ்சு பார்த்து எனக்கு இவ்வளோ வேணும்னு சொல்லி கேளுங்க. கேட்டுட்டு வேண்டாத செலவுகளை செய்யாதீங்க. பணத்தை படக்கு படக்குன்னு யாரும் கேட்காம தூக்கி கொடுக்காதீங்க. அவங்கள பணத்தால் நம்ம சந்தோஷப்படுத்திடலாம் நினைச்சோம்னா வி ஆர் த ஃபோர்ஸ். கட்டாயமாக அதை செய்யாதீங்க கண்ணுங்களா. இதை அனுபவத்தில் பேசுகிறேன். கேட்காம ஒருத்தங்களுக்கு பணம் கொடுக்கதோ கேட்காம பொருட்களை தூக்கி கொடுக்கதோ அது முட்டாள்தனத்தின் எல்லை. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஓகே, ஆல் த பெஸ்ட். ஐ லவ் யூ ஆல்மே. விழிச்சு விடுற கண்ணுங்களா. பாய்.